ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்லேயே இது சுலபமாக நம்ம சீக்கிரமாக பண்ணுறது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து 50 கிராம் மல்லி நான் எடுத்திருக்கேன், முழு மல்லி. அப்புறம் ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூனு உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கட்டி பெருங்காயம். இதுதான் நல்லா வாசனையை கொடுக்கும், ஸோ கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. தூள் பெருங்காயமாக இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகம் அதுவும் 1 டேபிள்ஸ்பூன். ஸோ இதுதான் சாம்பார் பொடிக்குள்ள இன்க்ரீடியன்ஸ். இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து பண்ணுறது. இது மற்றவங்க வந்து இது கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது. எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் நல்லா காய வச்சுக்கோங்க. கடாயில் வந்து நல்லா மல்லியை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கரலாம். மல்லி வறுபடுறதுக்கு 1-2 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் லெவலில் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. மல்லியோட கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி மிளகாயும் நல்லா, காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து உளுந்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து இந்த வாசனை வரும், அது வறுபடும் போதே நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் வந்து நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து கடலைப்பருப்பும் அது கூட வந்து நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் தான் நல்லா வாசனையை தரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயமே சேர்த்து பாருங்கள். அடுத்து வெந்தயமும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துடலாம். அதுவும் ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ வந்து சீரகமும் பெருஞ்சீரகத்தையும் நம்ம ஒன்றா வந்து வறுத்துடலாம். இது வந்து ஒரே டைமில் நல்லா சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கோம். இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மஞ்சத்தூளோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் பொடி, மணமணக்கிற சாம்பார் பொடி. சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது, யார் வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.